பிக் பாஸோட 72வது அன்சீனில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்திருக்கு ஒரு சிலதெல்லாம் முக்கியமாக நடந்திருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருமா? தி பிக் பாஸ் சீசன் 5 டே 72க்கான அன்சீன் ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த திரையை ஒன்று போட்டாங்க. பிகாஸ் வந்து வெளியே வந்து அந்த பஸ்ஸை ஒன்று ரெடி பண்ணும் இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு திரையை போட்டாங்க. திரையை போட்டதுக்கப்புறம் உள்ள காலங்காத்தில் என்ன நடந்திருக்குன்னா, ராஜு இருக்கார்ல, அவர் அக்ஷரா, வருண், சஞ்சீவ், அபிநயக்கெலாம் ட்ரைனிங் சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த ஒரு செஷன் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறது நல்லா இருந்துச்சு. அந்த 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி அது ஒரு செஷன் மாதிரி பார்க்கறதுக்கு ஃபன்னாக இருந்தது. ராஜுவோட ஆஸ் யூஷுவல் அந்த ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் யூஷுவல் நடந்துகிட்டே தான் இருந்தது. ஒரு பாயிண்டில் என்ன ஆச்சு, அந்த டாஸ்க் ஆரம்பித்தாங்களே, ஆரம்பித்ததுக்கு அப்புறமே பஸ்ஸுக்குள்ளே நிற்கிறவங்களை வெறுப்பேற்றுறதுக்காக அவுட் ஆனவங்களுக்கு வெளியே பீஸா வந்துருந்துச்சு இல்லையா. அப்போ கூட பிரியங்கா இறங்கி வந்தாங்களே, அப்போ பார்த்தீங்கன்னா பிரியங்கா பல்லே 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 பல்லேன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க, அது வரல இதில் மாட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்ஷரா ஒரு பீஸாவை ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க. யாருக்காக, யாருக்காக இருக்கும், வருணுக்காக ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு பீஸா பீஸை வந்து ஒழிச்சு வச்சிருந்துருக்காங்க. அப்ப பிக் பாஸ் கூப்பிட்டு சிபி கிட்ட சொன்னாரு, இங்க பாரு சிபி, உன்னை நடுவரா போட்டிருக்கேன், மண்டே உடச்சிடும் ஒழுங்கா, எல்லா பீஸாவும் காலி போட்டிருக்கேன், வெளியே அவுட் ஆனவங்களாம் இல்லைன்னா அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்னு சொல்ல, அக்ஷரா தெரியாதனமா போய் அந்த பீஸா வச்சிட்டான்டா, நான் தான் வச்சேன், நீ அறிவு நாங்களாம் இதுவா அப்படிங்கிற மாதிரி ராஜு கலாச்சிட்டு இருந்தாரு. தென் அதுக்கப்புறமே வந்து அந்த பீஸாவை கையில எடுத்து ராஜு ஒரு மாதிரி கலாச்சிட்டு இருந்தாரு, தாமரை கிட்ட ஒம்பிழுத்து இருந்தாரு, பஸ்ஸுக்குள்ள நிக்கிற தாமரை கிட்ட. இங்க பாரு நீ இப்ப இறங்கி வந்து வச்சுக்கோ, உன் பேரை என் நெஞ்சில பச்சை குத்திக்குவன் பாத்துக்க அப்படின்னு ராஜு சொல்ல, அப்படியே தம்பியை குத்துப்பியா, எதுக்கு நான் குத்து, என் பொண்டாட்டி செருப்படி நான் வாங்குறதுக்கா, ஏ போடி ஏ போடா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கான்வர்சேஷன் ஒன்று ஃபன்னாக இருந்தது. ஓகே பீஸா முடிஞ்சு, வெறி பேத்துறாங்களா. அப்புறம் ஸ்டோர் ரூம் பார்த்தா ஒரு பில் அடிச்சது. ஓகே ஏதாவது டாஸ்க் லெட்டராக இருக்குன்னு பார்த்தா, ஓகே மெயின் ஐட்டம் முடிஞ்சு, அடுத்து டெசர்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் ஒரு டப்பா வந்தது, அதை வச்சுக்கிட்டு ஏத்துறாங்க பாருங்க காண்டு, ராஜு பிரியங்கா எல்லாரும் சேர்ந்து, அதுவும் பார்க்கறதுக்கு செம ஃபன்னாக இருந்தது. தென் லாஸ்டாக டாஸ்க் முடிஞ்சு நிரூப் வின் செய்யப்பட்டார் போட்டாங்க போட்டாங்களா, ஐயோ ராஜு சாரி, அட கூடுங்க சோத்துல என்னங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒன்று போச்சு அந்த சீக்வன்ஸ், அதுவும் நல்லா இருந்தது. ஸோ அத்தோட ஆன்சர் இன்னைக்கு முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல பார் பழைய அக்ஷராவா மாற இந்த அக்ஷரா ரெடியே பார் அப்படிங்கிற மாதிரி அக்ஷரா வழக்கம் போல கோவப்படுறாங்க. அது ராஜு மேல என்னதான் ஒரு காண்டு இருந்தாலுமே பிரியங்காவோட அந்த பாஸ் ஆட்டிடியூட் என்ன ஒரு மாதிரி கட்டுப்பேத்துது அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷரா வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க. ஸோ அது என்ன ஆகுது, என்ன ஆக போகுது, ஏதாக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு ஆன்சியன் எபிசோட்ல உங்களுக்கு பிடிச்சது அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.